படிக்கிற ஒவ்வொரு பசங்களுக்கும் சொல்ற விஷயங்கள் இந்த மூணு தான். ஃபர்ஸ்ட் உங்களுக்கான ஒரு பேக்ரவுண்ட நீங்களே கட்டமைச்சுக்கோங்க. ரெண்டாவது படிக்கிறதுக்கான நோட்ஸ் பக்காவாக ரெடி பண்ணுற இடத்துக்கு நோக்கி நீங்கள் மூவ் பண்ணுங்கள். அந்த என்விரான்மெண்ட்டை நீங்களே க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த என்விரான்மெண்ட்டை இந்த சுரேஷ் ஐஎஸ் அகாடமி கரெக்டாக ரெடி பண்ணி தருவாங்க அப்படிங்கிறது முழு என்னுடைய முழு நம்பிக்கை. நீங்களும் இதை ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே நீங்கள் வந்து டைம் ஈஸியாக சேவ் பண்ணலாம். மூணாவது விஷயம் உங்களுடைய முயற்சி. இந்த மூணு விஷயங்களையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் சக்ஸஸ் கன்ஃபார்மாக இருக்கும். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். இதே இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லிக்கிற ஒரே விஷயம் இதுதான், தொடர்ந்து படிங்க. இந்த சமுதாயத்தில் யாரை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க அப்பா அம்மாவை தவிர. நீங்கள் படித்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னா சமுதாயத்தில் எல்லாருமே உங்களை நோக்கி ஓடி வருவாங்க. இதை நான் இந்த பாஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கின பிறகு நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம். இதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் பண்ணணும். எத்தனைக்கும் இந்த ஃபீல்டுலேருந்து விலகி போகாதீங்க. உள்ளே வந்துட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் உங்களுக்கு தோல்வி கிடைக்கலாம். நான் தோல்வி தோக்காமல் ஜெயிக்கலை, ரெண்டு டைம் தோற்று தான் ஜெயிச்சிருக்கேன். ஏன்னா ரெண்டு டைமே நான் டிஎன்பிஎஸ்சி வாசலுக்கு போயிருக்கேன். குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டில் இன்டர்வியூ பாஸ் பண்ணி தென் மெயின்ஸுக்கு போகும் கவுன்சிலிங் போகும்போது எனக்கு சீட் இல்லை. அதே போல் 2018 நான் குரூப் ஃபோர் பாஸ் பண்ணி கவுன்சிலிங் போகும்போது சீட் இல்லை. ரெண்டு டைமே நான் கவுன்சிலிங் போகும்போது சீட் இல்லை. ஆனால் மூணாவது டைம் நான் போகும்போது ஃபஸ்ட் நாள் கவுன்சிலிங்கில் எனக்கு ஃபஸ்ட்டு டே எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே ஓப்பனாக இருந்தது. இதுதான் முயற்சிக்கான ஒரு ரிசல்ட்டை நான் பார்க்குறேன். தொடர்ந்து ஒரு 1.5 வருஷம் தான் நான் படிச்சிருப்பேன். நவம்பர் மாதம் நான் மெயின்ஸ் எக்ஸாம்க்காக சுரேஷ் ஐஎஸ் அகாடமியில் அட்மிஷன் போட்டேன். ஆனால் கரெக்டாக 9 மாதத்தில் என் கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்குது. அடுத்து நான் குரூப் பண்ண அடுத்த ஸ்டேஜுக்கு நான் படிக்கிறேன். இன்னும் வருங்காலங்களில் உயர் அதிகாரியாக ஆக போகிற உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபீல்டை விட்டு விலகி போகாமல் தொடர்ந்து படிங்க. ஒவ்வொருத்தருக்குமே சர்வீஸ் கிடைக்கும். எல்லா ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒரு சர்வீஸில் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கான சேர் உங்களுக்கான கார் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் நம்பிக்கையோடு படிங்க.